ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்த்ரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதுசாக மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 11 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலோபதி மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து டென்டல், அது மட்டும் இல்லாமல் சித்தா, இந்த மாதிரி நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து அலோபதி காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டால் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் 26 மெடிக்கல் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 மெடிக்கல் காலேஜ் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் அந்த 26 காலேஜஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 11 மெடிக்கல் காலேஜ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னையிலேயே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த 26 கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஆல்ரெடி இருந்ததில் 5 மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னையிலேயே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழங்காலத்துலேருந்து இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 1835 வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த காலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இதுவும் பார்த்தீங்கன்னா 1838 ஸ்டார்ட் பண்ணியிருந்தால இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான காலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவதாக கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் நாலாவதாக கவர்மெண்ட் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஏழாவதாக பாருங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், 10th திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், 11th மதுரை மெடிக்கல் காலேஜ், 12th கடலூர் மெடிக்கல் காலேஜ், 13th மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், 14th கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், 15th வந்து பார்த்தீங்கன்னா கேஏபி விஸ்வநாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, 16th தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், 17th கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 18th கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ், 19th கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், 20th தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 21st கவர்மெண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், 22nd கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், 23rd கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், 24th கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், 25th கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், 26th கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 26 மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3600 சீட்ஸ் வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ் 26 சேர்த்து டோட்டல் 3600 சீட் வந்து இந்த 26 மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த 11 மெடிக்கல் காலேஜஸ் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதனுடைய மற்ற விவரங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 11 மெடிக்கல் காலேஜும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி 12 தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து இனாகிரேட் பண்ணி அமலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் கட்டி முடிக்கிறதுக்கான செலவு 11 மெடிக்கல் காலேஜும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 4000 கோடி வந்து செலவாயிருக்குது. அதில் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1855 கோடி வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2145 கோடி வந்து இதுக்கு செலவு பண்ணி டோட்டலாக 4000 crores வந்து இந்த 11 மெடிக்கல் காலேஜுக்கும் செலவாயிருக்குது. இப்போ இந்த 11 மெடிக்கல் காலேஜஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், இதில் பார்த்தீங்கன்னா 100 சீட்டு தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து 100 சீட் இருக்குது. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், அதுலேயும் 100 சீட் தந்திருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், இதில் பார்த்தீங்கன்னா 100 சீட் இருக்குது. அஞ்சாவது அரியலூர் மெடிக்கல் காலேஜ், 150 சீட். ஆறாவது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், 150 சீட். ஏழாவது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், 150 சீட். எட்டாவது கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், 150 சீட். விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், 150 சீட். பத்தாவதாக கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், 150 சீட். பதினொன்றாவது பார்த்தோன்னா நீலகிரி மெடிக்கல் காலேஜ், இது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் உதகமண்டலம், இதில் பார்த்தீங்கன்னா 150 சீட். ஏன்னா 1450 மெடிக்கல் சீட் வந்து டோட்டலாக இந்த 11 காலேஜிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இந்த 1450 சீட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 15%, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 15% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 15% வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் வந்து படிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 15% வந்து இந்த 1450 சீட்டில் பார்த்தீங்கன்னா 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து போயிடும். அப்படி ஆல் இண்டியா கோட்டாக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
1229 சீட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் இந்த 11 மெடிக்கல் காலேஜ்லேருந்து கிடைக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் கிடைக்கல. அதில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டு, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், தென்காசி, பெரம்பலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜஸ் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பற்றினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.